குழு தீந்தால நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். இது வந்து அச்சு தலைக்கு வீகன் ஐஸ்கிரீம். வீகன்னா அப்போ வந்து பாலில் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆல்மண்ட் மில்கில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வீகன்ஸ்லாம் வந்து கவு ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. தெரியாது உனக்கு? இல்லை அது வெஜிடேரியன். வீகன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸே கிடையாது. அப்படின்னா கவுலேருந்து வர பாலை வச்சு சீஸு எதுவுமே கிடையாது. எனக்கு பயங்கரமா குளுது ஜனல் பக்கத்துல நிக்க போது. சாக்கோபார் மாதிரி இருக்குல்ல, இந்தியாவில் இருக்க சாக்கோபார் ஃபீஸ்ட் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? ரியல் மில்க் இல்லை. ஆஷ் எப்படி இருக்கு? அதாக்கா இது மாதிரி டார்க் சாக்லேட் மாதிரி. அப்போ உள்ள அந்த க்ரீம் வந்து வெண்ணிலா மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? எனக்கு வந்து வெண்ணிலா பற்றி எதுவும் தெரியாது. ஏன்னா எனக்கு வெண்ணிலா பிடிக்காது. இந்த ஆஷி உள்ளக்கரை நக்கணும், வெள்ளக்கரை கட்டிட்டு உள்ள இருக்கிற நக்கு. ஆஷ்க்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஆஷ் சொல்லு, ஐஸ்கிரீம் சொல்லு, ஐச்சி சொல்லு. எனக்கு இது வெள்ளக்கட் சாக்லேட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உன்னோட டிஷர்ட்டில் இருக்க ஃப்ரில்லும் உன் தலைமுடியிலும் ஒரே கலரில் இருக்குது. ஆமாம், இதை போட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை, எதுவும் சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸ்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? இல்லை. நல்ல வேலை இந்தியாவிலாம் தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்கூலை விட்டு ஒன்லி ஆமாம் யூனிஃபார்மு ரிப்பன் மேட்சிங்காக பிளாக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே கலர் கலரெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. அவ்வளோதான், அவங்க ஹவுஸுக்கு பாயிண்ட்ஸ் கட்டு. டிசிப்ளின் கிடையாது, நீட் கிடையாது. ஸ்கூலுக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடாது சொல்லிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு திட்டுவாங்க. ஹாரி பாட்டர் மாதிரி ஹவுஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமாம், எல்லா ஸ்கூலில் தான் இருக்கும் ஹவுஸ்லாம். Ice cream, you scream me, all scream for ice cream.